வணக்கம் வெல்கம் டு பிரியமுடன் குக்வித் லவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவுனி அரிசி இது வந்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி அதே மாதிரி டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே அதே மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து இதுக்கு வந்து பேர் வந்து கொஞ்சம் இது அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதனால இங்கே வந்து ஹிமாலயன் ரெட் ரைஸ்னு சொல்கிறாங்க இது பிசிசியில் நான் இங்கே வாங்கினேன் வாங்கினேன் நம்ம ஊர் டேஸ்ட்டு தான் அப்படியே செம்ம டேஸ்ட்டு இது வந்து நிறைய புரத சத்து இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது இது ரொம்ப ஹெல்த்தியான அரிசி இது வந்து நம்ம நார்மல் அரிசியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியும் கூட வாங்க இப்போ முடன் சமைக்கலாம் இப்போ ஒரு கப்பு ஹிமாலயன் ரெட் ரைஸ் கவுனி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு நைட்டே ஊற வச்சு இது கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கனால நைட்டே ஊற வச்சிட்டேன் இல்லாட்டினா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் நைட்டே ஊற வச்சு இப்போ வந்து அலசி இதை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பால் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அது வந்து ஒரு முக்கா பாகம் கொதித்து வரும்போது நம்ம அந்த அரிசியை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் அந்த பா அதாவது ரொம்ப பொங்கி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசியை கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் அதோட இப்போ அந்த அரிசியை வந்து அந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அது அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போயே கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ஸ்வீட் ஸ்மெல் வருது நல்ல ஃப்ளேவராக இருக்குது நான் வந்து இது வந்து ஸ்வீட் டிஷ்ஷாக செய்ய போகிறேன் ஏன்னா இந்த அரிசியே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட் அதனால நான் வந்து இது வந்து ஸ்வீட் ரெசிப்பியாக தான் செய்ய போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் நான் ஒரு ஏலக்காவை அப்படியே ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் வாசத்துக்கு உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம் ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் வே ஏலக்காய் சேர்த்திங்கன்னா இது நம்ம ஓப்பன் பாட்டில் அரிசி வேக வைக்கிற மாதிரியே அதே ம அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நீங்கள் வந்து இதில் பால் சேர்க்க வேண்டாம் இதுக்கு வேறு மெத்தட் கூட இருக்குது நீங்கள் வெறும் இந்த நைட்டு ஊற வச்ச அரிசியை இட்லி தட்டு இருக்கு இல்லையா இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொதிச்சு வந்து இந்த மேலே கொஞ்சம் அரிசி தெரிய வருது பாருங்கள் இந்த இந்த டைமில் வந்து நான் வந்து சீனி சேர்க்க போகிறேன் இது வந்து அரை கப்பு சீனி சேர்க்குறேன் நீங்கள் சீனி தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்கலாம் நாட்டு வெள்ளம் சேர்க்கலாம் இல்லாட்டினா இது பேரிச்சம்பளத்தை வந்து நீங்கள் பாலில் ஊற வச்சு அதை டேட் சிரப் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இப்போ வந்து நான் இதில் வந்து சீனி வந்து கப் சேர்க்குறேன் சில பேருக்கு வந்து இந்த பாலோட ஸ்வீட்னஸே ரொம்ப நல்லா தெரியும் அப் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து சுகரே கூட ஆட் பண்ணாமல் தேங்காய் பூ மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம் இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் நிறுத்திட்டு கொஞ்சம் பாலோட அப்படியே கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி பாலோட சேர்த்து சாப்பிடணுன்னாலும் நம்ம சாப்பிட்லாம் இல்லாட்டினா நம்ம ஃபுல்லாக நல்லா குக் பண்ணி சாஃப்ட்டாக கூட எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டு நான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா தெரியும் பசங்களுக்கு வேணும்னா அவங்களோட பவுலில் நீங்கள் வச்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் இல்லாட்டி நம்மளுக்கு சுகர் போடாமே நம்ம பண்ணலாம் ஆப்ஷனல் தான் இது வந்து தேங்காய் பூ வந்து நான் வந்து இப்போ ஆஃப் கப் எடுத்துருக்கேன் துருவனை தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இங்கே வந்து அடுப்பில் இருக்கும்போதே கடைசியாக தேங்காய் சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து ஃப்ரோசன் தேங்காய் பூ இங்கே வந்து நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி சம்டைம்ஸ் நல்லா இருக்காது அதனால நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரோசன் தேங்காய் பூ வாங்கிடுவோம் இல்லாட்டி அங்கேயே உடச்சி பார்த்துட்டு வாங்கிட்டு வருவேன் நான் அதனால் இது ஃப்ரோசன் தேங்காய் பூ வந்து போடுறதுனால கொஞ்சம் முன்னாடியே அடுப்பில் போட்டு கின்று அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் பூ இருக்குன்னா நீங்கள் வந்து அடுப்பில் இருந்து இறக்கிட்டு கூட கடைசியாக நம்ம அந்த தேங்காய் பூ போட்டு ஒரு ஒரு வாட்டி பரட்டி எடுத்துகிட்டா போதும் இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா திக்காக க்ரீமியாக வந்துடுச்சு இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஒரு சர்விங் பவுலில் இதை மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சத்தானது இது கண்டிப்பாக வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு கொடுக்கலாம் நான் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொடுக்கலாம் கிட்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லா கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப இது வந்து புரத சத்து இரும்பு சத்து அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த கவுனி அரிசியில் வந்து நீங்கள் பாயசம் கீர் எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க நம்ம சமைத்ததை பிரியமுடன் லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வணக்கம்